ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நடக்க போகிற இந்திய விசஸ் பாகிஸ்தான் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையேயான போட்டியில் இந்த இரண்டு அணியுடைய பிளேயிங் லெவன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல இவங்க ரெண்டு பேருக்கும் இடையேயான ஆசிய கோப்பை தொடர் இன்றைக்கி இந்திய நேரப்படி 7:30 யுஏஇயில் துபாய் கிரிக்கெட் இன்டர்நேஷனல் ஸ்டேடியத்தில் நடக்க போகுது. முதல்ல நம்ம பாகிஸ்தான் அணியுடைய பிளேயிங் லெவனை பார்ப்போம். பாகிஸ்தான் அணியில் ஓப்பனிங் வீரராக பாபர் அசாம் மற்றும் முகமது ரிஜ்வான் விளையாடுவாங்க. அதற்கு அடுத்த டவுன் ஆர்டரில் ஃபக்கர் ஜமான் விளையாடுவாங்க. அதற்கு அடுத்த டவுன் ஆர்டரில் ஃபக்தர் அகமது விளையாடுவாங்க. அதற்கு அடுத்த டவுன் ஆர்டரில் அசன் அலி விளையாடுவாங்க. அதற்கு அடுத்த டவுன் ஆர்டரில் சதாப் கான் விளையாடுவாங்க. அதற்கு அடுத்த டவுன் ஆர்டரில் ஹுசேன் விளையாடுவாங்க. அதற்கு அடுத்த டவுன் ஆர்டரில் ஹரீஸ் ரூஃப் விளையாடுவாங்க. ஃபாஸ்ட் போலிங் அட்டாக்கில் முகமது மற்றும் ஹைதர் அலி விளையாடுவாங்க. இதுதான் பாகிஸ்தான் அணியுடைய ப்ரெடிடபிள் பிளேயிங் லெவனாக இந்த மேட்சில் பார்க்கப்படுது. பாகிஸ்தான் அணியை பொறுத்தளவோட T20 அவங்க நல்லா ரெக்கார்டு வச்சுருக்காங்க. அதுவும் இந்திய விசஸ் பாகிஸ்தான் இவங்க ரெண்டு பேருக்கும் இறுதியாக நடந்த வேர்ல்டு கப் மேட்ச்சில் பாகிஸ்தான் அணி மிகப்பெரிய விக்கெட் வித்தியாசத்தில் ஜெயித்ததுனால பாகிஸ்தான் அணி ஒரு தரமான அணியை கொண்டு தான் இந்த மேட்ச்சில் விளாட்றாங்க. இருந்தாலும் இந்திய அணி இறுதியாக நடந்த அனைத்து T20 மேட்ச்லையும் T20 தொடர்லையும் மிகப்பெரிய வெற்றி பெற்று மிகப்பெரிய ரெக்கார்டு வச்சுருக்காங்க. இந்தியுடைய பிளேயிங்கில் நம்ம பார்ப்போம். இந்திய அணியில் ரோஹித் சர்மா, கே எல் ராகுல் ஓப்பனிங் பேட்ஸ்மனாக விளாடுவாங்க. மூன்றாவது ஓனரில் கிங் கோலி விளாடுவாங்க. கிங் கோலி நீண்ட நாட்களுக்கு பிறகு கிரிக்கெட் விளாட்றதுனால அவர் பேட்டிங் மீதான எதிர்பார்ப்பு எகிரி இருக்கு. அதற்கு அடுத்த டவுன் ஆர்டரில் சூரியகுமார் யாதவ் மிடில் ஆர்டரில் விளாடுவாங்க. அதற்கு அடுத்த டவுன் ஆர்டரில் இந்த அணியுடைய விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மனாக ரிசர்வ் பண்ணி விளாடுவாங்க. அதற்கு அடுத்த டவுன் ஆர்டரில் ஆல்ரவுண்டராக ஹர்திக் பாண்டியா விளாடுவாங்க. அதற்கு அடுத்த டவுன் ஆர்டரில் ஆல்ரவுண்டர் ரவீந்திர ஜடேஜா விளையாடுவாங்க. அதற்கு அடுத்த டவுன் ஆர்டரில் பூமேஸ்வர் குமார் விளையாடுவாங்க. அதற்கு அடுத்த டவுன் ஆர்டரில் உஸ்வேந்திர சகால் விளையாடுவாங்க. அதற்கு அடுத்த டவுன் ஆர்டரில் ஹர்தீப் சிங் மற்றும் ஆவேஷ் கான் இந்திய அணியில் இடம்பெற வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஏன்னா யுஏல உள்ள துபாய் மைதானங்கிறது ஃபாஸ்ட் போலிங் அட்டாக்கு சாதகமாக இருக்கும். இதனால இந்திய அணி இந்த மேட்சில் 4 ஃபாஸ்ட் பவுலர்களை வச்சு விளையாட போகிறாங்களாம். அதாவது ஹர்தீப் சிங், ஆவேஷ் கான், பூமேஸ்வர் குமார், ஹர்திக் பாண்டியான்னு 4 ஃபாஸ்ட் பவுலரும், ரவீந்திர ஜடேஜா, உஷேந்திர சகால்னு 2 ஸ்பின் பவுலர்கள் வச்சு விளையாட போகிறாங்க இந்த மேட்ச்சில் இந்திய அணி. ஸோ இந்த பிளேயிங் லெவலில் 4 ஃபாஸ்ட் பவுலர்கள் இருக்கிறதுனால தமிழ்நாட்டை சேர்ந்த தினேஷ் கார்த்தி, அஸ்வின் மற்றும் மிக சிறந்த ஃபார்மில் இருக்க தீபக் ஹூடாக்கு இந்த பிளேயிங் லெவலில் வாய்ப்பு கிடைக்கிறது கஷ்டம். ஸோ வாய்ப்பு இந்த மேட்ச்சில் அவங்களுக்கு கிடைக்காதுன்னு தான் சொல்லணும். ஸோ வெற்றிக்காக 4 ஃபாஸ்ட் போலிங்கை வச்சு இந்த மேட்சை இந்திய அணி எதிர்கொள்கிறாங்க. இது இந்திய அணிக்கு மிகப்பெரிய பலமான ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. ஸோ இந்திய டாஸ் வெற்றி பெற்ற பந்து வீச வாய்ப்பு இருக்குது. பந்து வீசும் போது பாகிஸ்தான் அணியை 150-180 ரன்குள்ளே சுருட்டால் சேசிங்கில் இந்திய அணி வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இந்திய அணி முதல்ல பேட்டிங் ஆனால் 180-200 ரன்களுக்கு மேலே அடித்தா பந்து வீச்சில் பாகிஸ்தான் அணியை சுருட்டி இந்திய அணி இந்த மேட்ச்சில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நடக்க போகிற இந்திய விசஸ் பாகிஸ்தான் மேட்ச்சில் இந்தியுடைய பிளேயிங்கில் அவன் எப்படி இருக்க வேண்டும், இந்த மேட்ச்சில் இந்திய அணி வெற்றி பெறுவாங்களா, இந்த மேட்ச்சில் யாராச்சும் இந்திய அணி சார்பில் செஞ்சுரி போட வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கருத்தை கமெண்ட்ல லைக் பண்ணுங்கள். இது எப்படி இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.